ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன ஒரு புதிய சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, தற்போது பதிவுத்துறையிலிருந்து 1/7/2024 முதல் உங்கள் நிலத்தோட வழிகாட்டு மதிப்பை திரும்ப ரிவைஸ் பண்ணி புதிய மதிப்பாக பல்வேறு இடங்களில் திருத்தம் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி ஆன்லைனில் உங்கள் நிலத்தோட புதிய வழிகாட்டு மதிப்பை ஆன்லைனில் பார்க்கறது, இதுக்கு முன்னாடி வழிகாட்டு மதிப்பு என்ன இருந்த அதை எப்படி பார்க்கறது, அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சின்ன இன்றைக்கு என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய திட்டம், பேரூராட்சி, பருவத்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைப்பட்ட குடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொப்பு, இப்படி பல்வேறு தொப்புகளாக 700க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டேங்கரை போய் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டுக்குள்ள போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது, இதை கிளிக் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓகே, தற்போது 1/7/2024 முதல் பதிவுத்துறையில் ஒரு சுச்சரிக்கை வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, உங்கள் லேண்டோட வழிகாட்டு மதிப்பை அவங்க திருத்தி ஆன்லைன் போர்ட்டலில் அப்டேட் பண்ணிட்டாங்க. இனிமேல் அதுதான் உங்கள் லேண்டோட வேல்யூ. அதாவது இதனுடைய நன்மை தீமைகள் என்னன்னு சொல்லி பார்க்க போனோம்னா, இப்போ அரசு அந்த இடத்துல கையகப்படுத்துகிறாங்கன்னா அந்த மதிப்புக்கு அவங்க 3 மடங்கோ இல்லை 4 மடங்கோ அங்கே என்ன சமாதானமாக பேசி முடிக்காங்களோ அந்த கமிட்டியில், அதன்படி உங்கள் இப்போ உங்கள் லேண்டுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக கொடுப்பாங்க. இல்லை உங்கள் இடத்த நீங்கள் விற்க போகிறீங்கன்னா அந்த கிரயம் பண்ண போகும்போது ஆவண மதிப்பு, அந்த மதிப்புக்கு தான் முத்திர தீர்வையின்மை கட்டணம் நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். அதாவது எத்தனை பிரச்சனை, 9% சம்திங் வரும்ல பெர்சன்டேஜ், ஒவ்வொரு கிரயத்துக்கும் ஒரு பெர்சன்டேஜ் வரும். விடுதலைக்கு, பாக விடுதலைக்கு, ஒவ்வொரு தான செட்டில்மெண்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் இருக்குது. ஸோ உங்கள் லேண்டோட வேல்யூ இப்போ என்ன இருக்கோ இனிமேல் அந்த இதுக்கு நீங்கள் அந்த மதிப்புக்கு தீர்வை, முத்திர தீர்வை வந்து கட்ட வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ இதை எப்படி நம்ம ஆன்லைனில் பார்க்கலாம், இது எல்லா மாவட்டத்துக்கும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னா இல்லை. 1/7/2024 முதல் புதிய சந்தை வழிகாட்டு மதிப்பு விழுப்புரம் இல்லை அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. விழுப்புரம் வருவாய் மாவட்டம் தவிர்த்து, அதாவது விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறுவதால் நடைமுறைப்படுத்த, அவங்க தவிர மற்ற எல்லா மாவட்டத்திலையும் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. விழுப்புரம் வருவாய் மாவட்டத்தை பொறுத்து அந்த மாவட்டத்துக்கு வந்து தேர்தல் நெறிமுறை அமலில் இருக்கும் வரை பழைய வழிகாட்டு மதிப்பை பின்பற்றப்படும். ஓகே, எப்படி நம்ம மதிப்பை பார்க்கலான்னா, இந்த வெப்சைட்டில் போயிட்டு ரைட் சைட்லேருந்து 4வது ஆப்ஷன் வழிகாட்டு மதிப்பு, அதை கிளிக் பண்ணுங்க. இதில் ஒவ்வொரு பீரியட்லையும் ஒவ்வொரு உங்களுடைய லேண்டோட மதிப்பை அரசு வந்து, அதாவது லோக்கலில் நம்ம இடத்த ஒரு ரேட்டுக்கு பேசி முடிப்பாங்க மக்கள் அங்கே இருக்கிற போட்டி சுச்சுவேஷன் பொறுத்து. ஆனால் கவர்மெண்ட் ஒரு மதிப்பு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு பீரியட்லையும் 2002 ஒரு மதிப்பு, 2003 ஒரு மதிப்பு, 2007 ஒரு மதிப்பு, 12, 17, 23, இப்போ 2024 1 ஜூலை முதல் உங்கள் லேண்டுக்கு ஒரு புதிய மதிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்னங்க தான் பார்க்குறோம், பழைய மதிப்பு பார்க்குறாங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. புதிய மதிப்புக்கு அதை கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2.919 லட்சம் தெருக்கள் மற்றும் 4.46 கோடி புலன்கள் உட்பிரிவின்களுக்கு வழிகாட்டு மதிப்பு விவரம் ஏதுவாக இந்த துறையின் இணையதளத்தில் உள்ளது. தெருவில் அமைந்துள்ளவைக்கு சொத்து மதிப்பீடு செய்ய தெருக்களின் பட்டியலில் உள்ள சம்பந்தப்பட்ட தெருவினை சொடுக்கவும், அதை கிளிக் பண்ணவும் போட்டிருக்காங்க. இதில் உங்கள் தெரு பேரை கிளிக் பண்ணி போகலாம், இல்லை உங்கள் சர்வே நம்பர் தெரிந்தால் ரொம்ப மிக எளிமையாக பார்க்கலாம். நான் புல எண்ணெய் கொடுக்குறேன். இதில் அகைனும் தேர்தல் வரையறையிலையும் புல எண்ணெய் கொடுக்குறேன். உங்கள் மாவட்டத்தை கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது உங்கள் மண்டலம், பத்திர பதிவுத்துறையை பொறுத்த வரைக்கும் மண்டலம் பிரிச்சிருக்காங்க. அதில் உங்கள் மண்டலம் எதுவோ அதை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து அந்த மண்டலத்துக்கு கீழே தான் இருக்கும். என்னுடைய சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து சாத்தான்குளம் கிளிக் பண்ணிட்டேன். என்னுடைய பிஏஓ கிராமம், அதாவது வருவாய் கிராமம் வந்து 8 மலை, அதை செலக்ட் பண்ணிட்டேன். சர்வே நம்பர் கிளிக் பண்ணிட்டேன். இதில் தேடுக கொடுத்தீங்கன்னா, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் சர்வே புல எண்ணில் சப்டிவிஷனோட ஒவ்வொரு லேண்டும் என்ன மதிப்பில் இருக்குது. அது கவர்மெண்ட் இடமா இருந்தால் அதுக்கு மதிப்பு இருக்காது, அரசு நிலங்கள் இதர பிரமுகன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அது என்ன டைப்போ அது குறிப்பிட்டிருப்பாங்க, அதுக்கு மதிப்பு இருக்காது. இதே வீட்டடி இடமா இருந்தால் சதுர அடியில் சதுர மீட்டரில் ரேட் குறிப்பிட்டிருப்பாங்க.
குடியிருப்பு பகுதி தரம் ஒன்று அப்படின்னு தரம் ஒன்று வகை ரெண்டு. வயக்காடுனா அது என்ன டைப் ஆஃப்ல வயல், குஞ்சையா நஞ்சையா கிணச்சி பாசனமா குளத்து பாசனமா அது என்ன டைப்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருப்பாங்க. எந்த தேதியிலேருந்து அமலுக்கு வந்திருக்குன்னா இந்த மதிப்பு இந்த தேதியிலேருந்து. இதில் உங்க வழிகாட்டி மதிப்பை இந்த இடத்துல பார்க்கலாம். ஹெக்டருக்கு இவ்வளோ ரூபாயும் ஏக்கருக்கு இவ்வளோ ரூபாயும் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு ஏக்கரோட வேல்யூ வந்து 2,26,690 ரூபா. ஆனால் உண்மையிலே அந்த இடத்துல இந்த ஏக்கரோட மதிப்பு பல மடங்கு இருக்குது. இதோட பல மடங்கு வச்சுருக்காங்க அந்த எங்கள் ஏரியா பகுதியில். ஒவ்வொரு இடங்கள்லையுமே வேறு வேறு தான் இருக்கும். லோக்கலில் மக்கள் சந்தை மதிப்பு ஒன்று இருக்கும், ஆனால் அந்த ஒரிஜினல் மதிப்பை நம்ம அப்படியே போட்டு இதில் கொண்டு வந்தோம்னா பத்திரம் ஒவ்வொரு முறையும் நம்ம பதிய போகிறனாலே பயங்கரமான செலவுகள் வந்து அரசு கொடுக்க வேண்டியிருக்கோம். அப்படின்னா நிறைய பத்திரங்கள் பதியிறக்கே யோசிப்பாங்க, இவ்வளோ இடத்துக்கு இவ்வளோ ரூபா கொடுக்குறோம் ஆனால் இவ்வளோ ரூபா பத்திரம் பதிவு கொடுக்கணுமான்னு சொல்லி தரும். ஆனால் அரசினுடைய வழிகாட்டு மதிப்பு கம்மியாக இருக்குது. லோக்கலில் உள்ள ஒவ்வொரு இடங்கள்லையுமே நிறைய எனக்கு தெரிஞ்ச இடங்களில் நான் எங்கெல்லாம் பார்த்த இடங்களில் என்னை பொறுத்த வரைக்கும் லேண்ட் வேல்யூ வந்து மக்கள் பணம் கொடுத்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது ஒரு வேல்யூவும் அரசினுடைய மதிப்பு ஒன்று இருக்குது. இதில் கரெக்டாக நம்ம லோக்கலில் என்ன வேல்யூ போதோ அதில் அப்டேட் பண்ணிச்சா என்ன லாபம்னா, ஒருவேளை நாளைக்கு நீங்கள் அந்த உங்கள் லேண்ட் வேல்யூ ஒரு ரோடோ இல்லை அந்த இடம் அரசுக்கு ஏதோ ஒரு வகைக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரிஜினல் வேல்யூ இதில் ஹையாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க 3 மடங்கு 4 மடங்கு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரிஜினல் வேல்யூக்கு 4 மடங்கு 5 மடங்கு கிடைச்சிடும். இதில் ரொம்ப வேல்யூ கம்மியாக இருக்குன்னா உங்களுக்கு ஒரிஜினல் மதிப்பு கிடைக்காது, அது ஒரு நெகட்டிவ். இதில் போயிட்டு வேறு அடுத்த சர்வே நம்பர் போடணும்னு போட்டு பார்த்தீங்கன்னா வரும். அதாவது ஏற்கனவே செலக்ட் பண்ணி தான் வச்சுருக்குறோம், அப்படியே தேடுக கொடுங்க வந்துடும். இது என்னென்ன டைப்பு இதனுடைய வேல்யூ என்ன இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அரசு நிலங்கள்லாம் அதுக்கு மதிப்பே போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ மதிப்பு எங்கெல்லாம் ஜீரோ இருக்கோ அதெல்லாம் கவர்மெண்ட் இடம். ஸோ பத்திரம் பதிய போகிறவங்க லேண்ட் வேல்யூ ஜீரோ இருக்கனாலே அது பதிய மாட்டாங்க, ஏன்னா அது அரசு இடங்கள். இந்த வெப்சைட்டில் இந்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் கைட் பண்ணது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் உங்கள் நண்பர்கள் உங்களோட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.